Beauties, welcome back to our channel. In the video, la skin whiten pandrathukana or night gel da paaka porom. Fridge la store panni vachi use pandrathukku eppadi prepare pananum and room temperature la store panni vachi use pandrathukku eppadi prepare pananum nu solra. So video va skip pannaama fulla paarenga. Adukku munadi iduvarikku neenga nama channel la subscribe pannaama paathirukke irundheengana marakama subscribe pannidunga. In the skin whitening night gel la pandrathukku na oru chinna size beetroot eduthirukken. Beetroot oda thol vandu namakku venda. So skin na mattum indha mari nalla peel pannidalam. Beetroot தோலை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பீசா வர்ற மாதிரி கட் பண்ணிடலாம். பீட்ரூட்ல வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கு. சோ இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்ன நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சுனா அதைய எல்லாத்தையும் நல்லா ரிடூஸ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து ஒயிட்டன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கட் பண்ண அந்த பீட்ரூட்டை ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா வர அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ அரைச்ச அந்த பீட்ரூட்ல இருந்து அதோட ஜூஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ண போகிறதுல டைரெக்டாகவே நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த பீட்ரூட் ஜூஸை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு இருந்தாலே போதும், ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வேண்டாம். ஹீட் பண்ண இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து அப்படியே ஆற விட்டுறலாம். எதுக்காக நான் பீட்ரூட் ஜூஸை வந்து ஹீட் பண்ண சொன்னேன்னா, அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் 1 வீக் ஆச்சு நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பீட்ரூட் பேஸ்ட் வந்து கூலானதுக்கப்புறம் அதில் 4 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் வேணால் நிறைய ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் விட்டமின் இ கேப்சூல் வந்து 2 ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங் பீட்ரூட் நைட் ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த நைட் ஜெல்லை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மெத்தடில் ரெடி பண்ணால் ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும். ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ சொல்கிற மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதோட தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக வர மாதிரி நல்லா துருவிடுங்க. துருவின பீட்ரூட்டை ஒரு பிளேட்டில் போட்டு அதுக்கு மேலே ஒரு கிளீனான கிளாத்தை போட்டுட்டு நல்லா வெயிலில் 2 டேஸ்க்கு ட்ரை பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக வர அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு அந்த நேச்சுரலான பீட்ரூட் பவுடர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து அந்த பீட்ரூட் நைட் ஜெல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் பீட்ரூட் பவுடர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆலோவேரா ஜெல் வந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து விட்டமின் இ கேப்சூல் வந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து 1 மந்த் வரைக்குமே ரூம் டெம்பரேச்சரில் கெட்டு போகாது. ஸோ உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆலோவேரா ஜெல்லும் பீட்ரூட் பவுடரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 1 மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த 2 மெத்தடில் பண்ண நைட் ஜெல்லையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். டெய்லி நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் நைட் ஜெல் எடுத்து உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் ஒரு 2 மினிட்ஸுக்கு மசாஜ் பண்ணுங்கள். இதை வந்து நைட் ஃபுல்லாக உங்கள் ஃபேஸில் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்கள் ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளோவாக அண்ட் சாஃப்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி நைட் டைமில் நம்ம ஃபேஸுக்கு ஏதாச்சும் ஜெல் இல்லைனா க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அது ஓவர் நைட் நம்ம ஸ்கின்லேயே இருக்கனால அதோட குட்னஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாவே கிடைக்கும். சன் டேனால் நம்ம ஸ்கின் வந்து டார்க்காக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். ஓகே கியூட்டிஸ், நீங்களும் இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் பீட்ரூட் நைட் ஜெல்லை ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.